coefficient of linear expansion of brass and steel rods are alpha 1 and alpha 2. Lengths of brass and steel rods are L1 and L2. If L2 minus L1 is maintained same at all temperatures, which one of the following relations holds good? Problem enna parunga, coefficient of linear expansion. Coefficient of linear expansion, rendu material kudukuranga, one brass, innona steel. Brass odaya coefficient vandu linear expansion kana coefficient alpha 1, brass steel ku alpha 2. Length brass ku vandu L1, steel ku L2. இப்போ இது ரெண்டுக்குள்ள அந்த லென்த் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, L2 மைனஸ் L1, ஸ்டீலுக்கும் இந்த பிராஸுக்கும் உள்ள லென்த் டிஃபரன்ஸ், இது வந்து என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க, சேமாக இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது அப்போ வரக்கூடிய லென்த் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போது இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆக ரெண்டு ராடுமே வந்து அடுத்தடுத்த எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போது அப்போவும் நமக்கு என்ன இருக்கணும், இந்த லென்த் டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டு கூட இருக்கக்கூடிய லென்த் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது என்ன இந்த கீழே இருக்கக்கூடிய என்ன ரிலேஷன் வந்து அந்த மாதிரி லென்த் டிஃபரன்ஸ் வந்து எல்லா டெம்பரேச்சர்லையும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டினை. ஸோ இந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து லென்த் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன் சரியா எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்னா, டெம்பரேச்சர்ஸை பொறுத்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா, ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் வரக்கூடிய லென்த்தை வந்து எல் டேஷ்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் லென்த்து இன்ட்டு 1+ ஓகேவா ஆல்ஃபா டெல்டா டி, இதுதான் ஃபார்முலா ஓகேவா. இது வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஃபார்முலா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வரக்கூடிய லென்த்து. ஸோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப், ஸோ வர அடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வரக்கூடிய அடுத்த லென்த்து. ஸோ ஒரிஜினல் லென்த்து ப்ளஸ் இன்ட்டு 1+ ஆல்ஃபா டெல்டா டி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் லென்த்தை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஸோ எல் டேஷ் ஈக்குவல் டு L0 ப்ளஸ் ஆல்ஃபா எல் டெல்டா டி சரியா. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்த புது எக்ஸ்பேண்ட் ஆன ஃபஸ்ட் லென்த்து, அடுத்த லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த லென்த்து எல் டேஷ் L0 ப்ளஸ் ஆல்ஃபா எல் டெல்டா டி. இந்த L0 வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் சரியா, ஒரிஜினல் லென்த்தை உள்ளே கொண்டு போயிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது ஃபார்ம், இது பேஸ் ஃபார்முலா. ஸோ இதில் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டீலுக்கும் இந்த பிராஸுக்கும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ எல் டேஷ் பிராஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பிராஸுக்கு வந்து 1-1 வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ஒரிஜினல் வந்து 1-1 வச்சுருக்குறோம், அதனால் 1-1 வச்சுக்கோங்க. L1 ப்ளஸ் ஆல்ஃபா L1 டெல்டா டி. இதே போல் எல் டேஷ் ஸ்டீலு, ஸ்டீலுக்கு டெம்பரேச்சரை டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது அதில் வந்த டிஃபரன்ஸ் இது லென்த்து, புது லென்த்து ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் ஆன லென்த்து இது L2, இதோடைய ஒரிஜினல் லென்த் வந்து L2 ப்ளஸ் ஆல்ஃபா L2 சாரி இது வந்து ஆல்ஃபா 1 ஓகேவா, இது வந்து ஆல்ஃபா 2 L2 டெல்டா டி. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது ஓகேவா. ரைட், இப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்ன, இப்போ பிராஸுக்கு L1 ஆல்ஃபா 1 ஓகே, L1 ஆல்ஃபா 1 L1 டெல்டா டி, ஸ்டீலுக்கு L2 ஆல்ஃபா 2 L2 டெல்டா டி சரியா. ரைட், இது வந்து இப்போ வந்து பேஸ் ஃபார்முலாவில் கொண்டு வந்து பிராஸுக்கும் ஸ்டீலுக்கும் போட்டோம். இப்போது இவங்க கொடுக்குற கண்டிஷன் என்ன, L2 மைனஸ் L1 அதாவது இப்போ இந்த L2 மைனஸ் L1 அதாவது ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சர் சாரி லென்த் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஹீட் பண்ண பின்னாடியும் அந்த லென்த் டிஃபரன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ எல் டூ அப்படிங்கிறது என்னது ஸ்டீலோடையது. அப்போ இப்போ இந்த ஸ்டீல் ஹிட் பண்ண பின்னாடி வந்தக்கூடிய லென்த்து இது. அப்போ எல் டூ ஸ்டீல் மைனஸ் பிராஸ் போடணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் சரியா, இது ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த டிஃபரன்ஸும் இப்போ இருக்கக்கூடிய ஹீட் பண்ண பின்னாடி வந்தக்கூடிய டிஃபரன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போது எல் டூ ப்ளஸ் ஆல்ஃபா டூ எல் டூ டெல்டா டி மைனஸ் எல் ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா ஒன் எல் ஒன் டெல்டா டி. ஓகேவா, ரைட். ஸோ இனிஷியலாக இருந்த லென்த் டிஃபரன்ஸு இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்த லென்த் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, எல் டூ மைனஸ் எல் ஒன். இப்போ இங்கே எல் டூ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் எல் ஒன் ப்ளஸ் இந்த தனியாக கொண்டு வந்துடுங்க, ஆல்ஃபா டூ எல் டூ டெல்டா டி மைனஸ் ஆல்ஃபா ஒன் எல் ஒன் டெல்டா டி. ஸோ அந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துருக்குறோம். ஸோ மைனஸ் எல் ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஒன் எல் ஒன் டி ஒன், அதுதான் நம்ம வந்து இங்கே எடுத்து வந்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிடுது, இந்த எல் டூ மைனஸ் எல் ஒன் எல் டூ மைனஸ் எல் ஒன் கேன்சல் ஆகிடும். அப்போது ஆல்ஃபா டூ எல் டூ டெல்டா டி ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் இருக்கு இல்லையா, மைனஸில் இருக்கு இல்லையா, இது ஈக்குவலுக்கு இந்த அடுத்த சைடு கொண்டு வாங்க. ஸோ ஆல்ஃபா ஒன் எல் ஒன் டெல்டா டி இப்படி வந்துடும். ஸோ இப்போது டெல்டா டி டெல்டா டியை கட் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகிடும், ஆல்ஃபா டூ எல் டூ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஒன் எல் ஒன். ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இங்கே ஆல்ஃபா ஒன் எல் ஒன் ஈக்குவல் டு ஆல்ஃபா டூ எல் டூ அப்படின்னு வந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எல் ஸ்கொயர்டில் இருக்குது, இது மாறி இருக்குது. எல் ஆல்ஃபா டூ எல் ஒன் மாற்றி கொடுத்துருக்காங்க, இங்கே ஆல்ஃபாவுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ டி தான் ஆல்ஃபா ஒன் எல் ஒன் ஆல்ஃபா டூ எல் டூ. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஆல்ஃபா டூ எல் டூ ஆல்ஃபா ஒன் எல் ஒன் இது மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா.